அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கிறோம். இன்று ஒரு குறள் பார்ப்போமா? வள்ளுவர் இந்த அறிவை பற்றி ஏராளமான இடங்களில் சொல்கிறார். இந்த பிறர் பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அதிகாரம் இயற்றியிருக்கிறார் அல்லவா, அதுக்கு வெக்காமை என்று பெயர். பிறன் பொருளை விரும்பாமல் இருத்தல். பிறன் பொருளை விரும்பக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? பிறனுக்கு உரிமையான பொருளை விரும்பாமல் இருக்கிறது நியாயம்தானே. பிறருடைய பொருளை நாம் விரும்பக்கூடாது இல்லையா? நாம் உழைத்து நம்முடைய உழைப்பினால் உருவாக்குகிற பொருள் அது. அந்த பொருளை பிறர் விரும்பக்கூடாது. அதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவுடையார் யார்ப்பா அறிவுடையவர் என்றால், அறிவுடையாருக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுத்துட்டே வருவார். எல்லா நல்ல பண்புகளும் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர் அறிவுடையார். அறிவுடையார் பிறர் பொருளை விரும்ப மாட்டார். அப்போ யார் விரும்புவார்? அறிவு இல்லாமல் விரும்புவோம் அப்படின்றார். அந்த அறிவுடையவர்களில் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்களாம். அறிவில்லாதவர்களால் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்களாம். அப்போ யார் யார் அறிவு? நீ அறிவுடையவனாக இருக்க விரும்புகிறாயா? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. நீ அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுகிறாயா? நீ அறிவற்றவன். சமூகம் உன்னை அறிவற்றவன் என்று தூற்றும். ஏனென்றால் நீ பிறருடைய பொருளை விரும்புகிறாய். சமூகம் உன்னை அறிவாளி என்று பாராட்டும். ஏனென்றால் நீ பிறருடைய பொருளை விரும்புவதில்லை. அப்போ சமூகத்தில் பிறருக்கு உரிமையான பொருளை விரும்பாமல் இருப்பது ஒரு சிறந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். அப்போ விரும்பாமல் இருப்பதே அறிவுடைமை என்கிறார் வள்ளுவர். பிறனுடைய பொருளை விரும்பாமல் இருப்பது அறிவுடைமை. அப்போ அறிவுடையவர்கள் பிறருடைய பொருளை விரும்ப மாட்டார். அப்போ யார் பொருளை விரும்புவார்னா, அறிவில்லாதவன் பிறர் பொருளை விரும்புவோம். நீ எப்போ பிறன் பொருளை விரும்புகிறாயோ அப்பொழுது நீ அறிவற்றவன் ஆகிறாய். நீ எப்பொழுது பிறன் பொருளை விரும்பவில்லையோ அப்பொழுது நீ அறிவுள்ளவன் ஆகிறாய். ஆக அறிவுள்ளவன் அறிவில்லாதவன். மனிதர்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று அறிவுள்ளவன், இன்னொன்று அறிவில்லாதவன். யாரெல்லாம் அறிவுடையவன்? யாரெல்லாம் பிறருடைய பொருளை விரும்பாதவர்களோ அவர்களெல்லாம் அறிவுடையவர்கள். சரி, யாரெல்லாம் அறிவற்றவர்கள்? யாரெல்லாம் பிறருடைய பொருளை விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அறிவற்றவர்கள். சரி, இந்த பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாருக்கு என்ன நடக்குமாம்? வள்ளுவர் சொல்கிறாரு, பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையார்களுக்கு மேலும் மேலும் செல்லும் கூடிக்கொண்டே போகும். அதனால தான் பிறர் பொருளை விரும்பாதவன் அறிவுடையன்னு சொல்கிறாரு வள்ளுவர். ஏன்னா பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையவர்களுக்கு செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்குமா? அப்போது பணக்காரர்களாக அறிவுடையவர்களா? ஆமாம், அவன் அறிவை பயன்படுத்தி தானே கொண்டடிக்கிறான். அது நல்லறிவா அல்லது கெட்ட அறிவான்னு பார்க்கணும். ஓ, ரூபா நோட்டை பார்த்தே ரூபா நோட்டை, இன்னொரு போலி ரூபா நோட்டை அடிக்கிறானே, அது அறிவற்ற செயலா? அறிவுள்ள செயலுது. அது தொழில்நுட்ப அறிவும் அறிவியல் அறிவும் இருக்கிறனால தான் ரூபா நோட்டு முறையே அடிக்கிறான். ஆக நல்ல அறிவுன்றது பிற பொருளை விரும்பாமல் இருத்தல். அறன் அறிந்து வெக்க அறிவுடைமை. அறன் அறிந்து, அறத்தை அறிந்து, நீதிநெறியை அறிந்து, நல்லதை அறிந்து, ஒழுக்கமானதை அறிந்து, அறன் அறிந்து, அறத்தை அறிந்து, வெக்க அறிவுடைமை. பிறர் பொருளை விரும்பாத அறிவுடைய தன்மை. ஒருவனுக்கு என்ன தன்மை வேண்டும்? அவன் அறர் உணர்வு உடையவனாக இருக்க வேண்டும். அவன் பிறர் பொருளை விரும்பாதவனாக இருக்க வேண்டும். அறன் அறிந்து வெஹா, அறத்தை அறிந்து பிறனுடைய பொருளை விரும்பாதவன் அவன் அறிவுள்ளவன் ஆகிறான். அறன் அறிந்து வெஹா அறிவுடைமை. அறிவுடைமைன்றது என்னென்னா, அறத்தோடு இருக்கணும், பிறர் பொருளை விரும்பாமலும் இருக்கணும். அறிவுடையதுனா பாருங்க, அறத்தோடு இருக்கிற அறிவை தான் வள்ளுவர் பாராட்டுறார். ரூபா நோட்டை அச்சடிக்கிறவனுக்கு கள்ள ரூபா நோட்டு அடிக்கிறான் பாருங்க, கள்ள நோட்டு, அவன் அறிவுடையவன் அல்ல. அறத்தோடு இருக்கிறவன் தான் அறிவுடையவன். அறன் அறிந்து வெஹா அறிவுடைமை. அறத்தை அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடைமை. அந்த அறிவுடையாருக்கு அறன் அறிந்து வெஹா அறிவுடையார். அறத்தை அறிந்து பிறபொருளை விரும்பாத அறிவுடையவர்களுக்கு சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு.
அவரிடத்திலே போய் சென்று சேரும் திறன் அறிந்து அவருடைய தகுதியை அறிந்து ஆங்கே திரு செல்வம் திருனா செல்வம் செல்வம் நல்ல பண்புடையவனை அற உணர்வு உடையவனை பிறர் பொருளை விரும்பாதவனை அந்த அறமும் பிறர் பொருளை விரும்பாமையுமாகிய அறிவுடையவனை அவனுடைய தகுதி பார்த்து செல்வமானது அவனை சென்று அடையும் அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு மீண்டும் குரலை பார்ப்போமா அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு அன்பான தேவதை திருக்காட்சியர்களே நான் மீண்டும் நாளை இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்